எல்லாருக்கும் வணக்கம். நான் கிருத்திகா உதயநிதி. எனக்கு பேப்பர் ராக்கெட் வெப் சீரிஸ் வந்து Z5 ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ இன்றைக்கி தான் இப்போது எல்லோரும் பார்த்துட்டு எல்லோரும் நல்லா பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் கொடுக்குறாங்க. அது ஒரு எல்லோரும் பார்த்துட்டு வந்துட்டு ஒரு ஹாப்பினஸோடு தான் வெளில வராங்க. ஸோ அதுக்காக தான் நாங்கள் இந்த பேப்பர் ராக்கெட்டே எடுத்தோம். இது கண்டிப்பாக நீங்கள் எல்லாம் ஃபேமிலியோடு பார்க்கலாம், சில்ட்ரனோட பார்க்கலாம், அப்பா அம்மாவோட பார்க்கலாம். அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். எல்லா எபிசோட்லேயும் எல்லாருக்கும் ஒரு ஒரு டேக்அவே இருக்கும். எல்லாருமே ரிலேட் பண்ணக்கூடிய ஒரு சப்ஜெக்ட் தான். அழுவேங்க சிரிப்பேங்க, தட்ஸ் வாட் ஐ பிலீவ். ஸோ எல்லோரும் கண்டிப்பாக பாருங்கள். பார்த்துட்ட பிறகு கண்டிப்பாக எல்லாருக்கும் ஒரு ட்ரிப்பு போகணும்னு தோணும். ஸோ எல்லோரும் ஃபேமிலியாக ட்ரிப்பு கூப்பிட்டு போங்க. தேங்க்ஸ் மேடம். அதாவது இந்த படம் பார்த்தோம், உங்களுக்கு இது வெப் சீரிஸாக எடுக்காம படமாக எடுத்திருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு திங்கிங் இருக்கா உங்களுக்கு? இல்லை, இது படமாக நான் வந்து ஸ்கிரிப்டை யோசிக்கும் போது படமாக அது ஒன்றா சேர்ந்து வரல. ஸோ இது முதல்லருந்தே அது வெப் சீரிஸ் ஃபார்மேட்டில் தான் இது வந்து பர்ஃபெக்டாக உட்காந்துச்சு. நீங்களே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கேரக்டரும் நான் வந்து சொல்கிறதுக்கு எனக்கு இந்த டைம் தேவைப்படுச்சு. அது வெப் சீரிஸில் தான் சொல்ல முடியும். ஸோ டெத்தை வந்து செலிப்ரேட்டாக பண்ணுற மாதிரி எடுத்துருக்கீங்க, அது எப்படி மேம்? அது என்ன கான்செப்ட்ல? ஏன்னா டெத் வந்து நம்ம எல்லாரோட லைஃப்லேயும் அது பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் இட். நம்ம எல்லாருமே அதை ஃபேஸ் பண்ணி தான் ஆக போகிறோம். ஸோ அது ஏன் நம்ம அதை எப்போதுமே சஃபரிங்காக பார்க்கணும், அது வந்து வேறு வேறு கண்ணோட்டத்தில் பார்க்கலாமே அப்படின்றது தான். அதாவது ஒரு ட்ரிப்பு போகிற வண்டி ஒரு சாவு வண்டியாக மாற்றிருக்கீங்க. ஏன்னா நம்ம சாவுன்னு சொல்கிறதுக்கே பயப்படுறோம். நம்ம ஒரு நம்ம போய் என்ஜாய் பண்ணக்கூடிய இடங்கள், நம்ம நாட்டில் பல இடங்கள் என்ஜாய் பண்ணக்கூடிய இடங்கள், அந்த ட்ரிப் பண்ணுறத ஏன்னா சாவே வந்து ஒரு ட்ரிப்பாக தான் நான் பார்க்குறேன். இப்போ நம்ம செத்துட்டு பிறகு என்ன நடக்கும் தெரியாது. ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு இமேஜினேஷன் இருக்கும். அதே அது ஒரு கண்டினியூஸ் ஒரு பயணமாக இருக்கக்கூடாது அப்படின்றதா. ஸோ சாவு வண்டின்றது வந்து அந்த வண்டியே வந்து ஒருத்தர் நம்மளை இறந்தவங்க கூட்டிகிட்டு போகிறாங்கன்னா அது நம்ம அங்கே அழுகிறோம், சோகமாக இருக்கிறோம். ஆனால் நம்ம வந்து ஓ அவங்க வேற எங்கேயோ ஒரு ட்ரிப்புக்கு போகிறாங்கன்னு நினச்சிக்கிட்டா நம்மளுக்கு கொஞ்சம் ஆறுதலாக தானே இருக்கும். அதில் தான் வந்தது நான் ட்ரிப்பு நான் நிறையா போவேன். நானே வேற கார் எடுத்துகிட்டுலாம் நிறையா ஓட்டிட்டு போவேன். ஸோ நான் சின்ன வயசுலேருந்து நிறையா ரோட் ட்ரிப்ஸ் நிறையா போயிருக்கிறேன். தமிழ்நாடு ஃபுல்லாகவே நான் வந்து ரோட்லேயே எங்கள் அப்பா அம்மா அண்ணனோட ட்ராவல் பண்ணியிருக்கிறேன். எல்லாத்துக்குமே போகிறோம். நாங்கள் கொடைக்கானல்லேருந்து ஊட்டி, ஏற்காடு, ஏலகிரி எல்லாத்துக்குமே நாங்கள் ரோட்லேயே தான் இருப்போம். பெங்களூர், கோவா வரைக்கும் போவோம். படப்பிடிப்பெல்லாம் எங்கே நடத்துனீங்க மேடம் அந்த அனுபவத்தை? கன்னியாகுமரி, அம்பாசமுத்திரம், மூணார், டாப் ஸ்டேஷன்ன்ற ஒரு ஊரில், தாமிரபரணி. ஸோ அதான் ஆல்மோஸ்ட் எல்லாமே நாங்கள் கவர் பண்ணிட்டோம் தமிழ்நாட்டில். அப்புறம் எல்லாருக்கும் ஒரு ஹாப்பினஸ் ஒரு அந்த ஒரு ஃபீலிங் தான் கொண்டு வரணும்ன்ட்டு நினச்சி தான் எடுத்தது. ஆமாம், ஏன்னா மரணம் வந்து எல்லாரோட லைஃப்லேயும் அது பார்ட் ஆஃப் இட் தான். நம்ம எல்லாருமே அதை ஃபேஸ் பண்ண போகிறோம். ஸோ அது ஏன் ஒரு ஒரு கண்ணோட்டத்தில் பார்க்கணும், அதுக்கு ஒரு நிறையா பெர்ஸ்பெக்டிவ்ஸில் பார்த்தா நம்மளுக்கு தான் ஒரு ஆறுதலாக இருக்கணுன்றது தான் பேப்பர் ராக்கெட்டோட கான்செப்ட். தேங்க்யூ தேங்க்யூ. அசிங்கம்லாம் படுத்தல, கல்யாணம் பண்ணிக்காம அப்பா பாத்துக்கணும்னு முடிவு பண்ணிக்கிட்டாரு. அவர் பண்ணது தப்பு தானே? அந்த பொண்ணை யாரும் எதுவும் சொல்லலையே, வேற எப்படி குடும்பத்துக்கு தெரியப்படுத்துறது? அடிச்சிருக்கணும், அது பண்ணாம போயிட்டேன், அவ்வளவுதான். அவங்களோட மாற்றம் அண்ட் மோரோவர் டைரக்டர் இல்லை, அதுதான் தான் அவங்க வந்து அவங்க ஃபுல் சர்க்கிள் வந்துட்டாங்க. அவ்வளோ கோவம், அவ்வளோ ஆத்திரம் இருந்துச்சு. ஆனால் அந்த ட்ரிப்புக்கு அப்புறம் அவங்க வந்து அவங்க ஃபேஸ் பண்ணும்போது லைஃப்பை வேறு மாதிரி பார்க்குறாங்க. ஸோ அந்த கோவத்தெல்லாம் அடக்கிட்டு அவங்க ரொம்ப நிதானமாக சொல்லிட்டு போகிறாங்க. அந்த கோவம் ஆக்சுவலி அவங்க அம்மா மூலமாக வர்றது தான். நீங்கள் ஒன்று கேட்டீங்க, ஆக்சுவலி 46 days நாங்கள் ஷூட் பண்ணோம். அது உங்களுக்கு பார்க்கும்போதே தெரிஞ்சிருது. எல்லாருக்கும் ஒரு சின்ன வயசில் ஒரு அந்த பேப்பர் ராக்கெட் விட்டுருப்போம். அது அவங்க அப்பா சொன்னது அவனுக்கு அதுவும் ஒரு ஒரு அவன் விஷயம் நிறைவேறிச்சு. எல்லாரோட விஷயம் நிறைவேற்றினதுலேயே அவன் அவன் ஸ்ட்ரகிள் பண்ணது மற்றவங்க ஃபுல்ஃபில் பண்ணுறதுல அவனும் ஒரு 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 பீஸ் கண்டுபிடிச்சிட்டான்றது தான். இல்லை, இது ஒரு வெப்சீரிஸாகவே தான் நாங்கள் முதல்லையே வந்து அது ஸ்க்ரீன் பிளேயே அப்படி தான் செட் ஆச்சு.
இல்லை அது ஆக்சுவலி மூவின்றதோட வெப்சீரீஸை தான் இந்த பேப்பர் ராக்கெட்டே முதல்ல இருந்தே அந்த ஃபார்மேட்டில் தான் உட்காந்துச்சு. ஸோ அப்படியே போயிட்டோம். வெப்சீரீஸில் வந்து ஆக்சுவலி மோர் க்ரியேட்டிவ் லிபர்ட்டி இருந்துச்சு, பிகாஸ் ஐ வி டோன்ட் ஹவ் டு வரி அபவுட் இந்த பாக்ஸ் ஆஃபீஸ் ஓப்பனிங் எப்படி போகும், ஆடியன்ஸ்க்கு வந்து சில சீன்ஸ்லாம் எழுதணும், அப்போ தான் அவங்க என்ஜாய் பண்ணுவாங்க, அந்த மாதிரி எந்த ஒரு அவங்க என்ன பார்க்கல, இன்றைக்கி பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், ஏதோ ஒரு டைமில் அதை மாற்றி நாங்கள் காட்டினால நாங்கள் எடுக்கும் போது நாங்கள் அப்படி காட்டுவோம். சாரி, அது எனக்கு தெரியல. இப்போதைக்கு வெறும் பேப்பர் ராக்கெட் சீசன் ஒன்ல தான் நாங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணுறோம். ஓகே, தேங்க்யூ. யா, வை நாட், அவர் ஒண்டி தான் ஒரு ஆப்ஷனாக இருந்தது. ஸோ அவரையும் நாங்கள் இது பண்ணிட்டோம். ஓகே, நான் போனேன்.